ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய உணவு வகைகள் என்னென்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு டிஷ்ஷும் நான் ப்ரிப்பேர் பண்ணும் போதே வீடியோ போட்டிருப்பேன். பட் என்னால் செய்முறை வீடியோ வந்துட்டு போட முடியல, அந்த சிரமத்துக்கு என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும். நான் இப்போது என்னென்ன டிஷ் செஞ்சு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அப்போது உங்களுக்கு எந்த டிஷ்ஷில் வந்துட்டு டவுட் இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவை ப்ரிப்பரேஷன் வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான சுவையான பூண்டு ரசம் வச்சுருக்கேன். செகண்ட் ஐட்டம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் கிள்ளி இஞ்சி நசுக்கி போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு மோர் தாளித்து வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேர்ட் ஐட்டம் வந்துட்டு வெந்தய காரக்குழம்பு வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு உரித்து போட்டு வச்சுருக்கேன். சீரகம் வெந்தயம் இதெல்லாம் வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி குழம்பு கூட்டி போட்டு தாளித்து இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பொடியை போட்டு இறக்கி வச்சுருக்கேன். அதுதான் வந்துட்டு வெந்தய காரக்குழம்பு. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த சம்மர் சீசனுக்கு. அடுத்த ஐட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ஐட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாவில் ஊறக்கூடிய மாங்காய் ஊறுகாய் வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மசாலாலாம் போட்டு நாங்களே தயாரித்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா. சிக்ஸ்த் ஐட்டம் வந்துட்டு ஒயிட் ரைஸ். அண்ட் லாஸ்ட் ஐட்டமான செவன்த் ஐட்டம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன மதிய உணவு வகைகள் சமைச்சு வச்சுருக்கேன்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த சமையல் வகைகளில் என்ன சமையல் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஓகேங்க, என்னுடைய சமையல் வகைகளை பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்து மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். எல்லா சமையல் வகையுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஓகே, டேக் கேர், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.